வவுனியா வடக்கு ஒலுமடு பாலமூட்டை பகுதியில் பரந்து விரிந்த காடுகளின் நடுவே ஓர் அழகிய மலை. அங்குள்ள மலைகளில் பிராமிய எழுத்துக்கள். இங்கு செல்வோரை மீண்டும் மீண்டும் செல்லத் தூண்டும் ஆதிலிங்க சிவன். வெடுக்குநாரி மலை. இங்கு வெடுக்குநாரி மரங்கள் அதிகம் காணப்படுவதால் இந்த மலைக்கு வெடுக்குநாரி மலை என பெயர் வந்ததாக கூறுகின்றார்கள். இந்த பகுதியில் 2000 ஆண்டுக்கு முற்பட்ட காலங்களிலேயே மக்கள் வாழ்ந்து வந்தனர் என்றும், 1600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தின் பயன்பாட்டில் இருந்த பிராமிய மொழி மலைகளில் பொறிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த மலை வரலாறுகளை சுமந்திருப்பது மட்டுமல்லாது வடக்கின் சுற்றுலாவின் பிரதான தளத்தையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. எங்கள் பூர்வீகம் வாழ்ந்த மலை இது, எங்கள் மூதாதையர் வாழ்ந்த மலை இது, எங்கள் பாட்டன் பாட்டி வாழ்ந்த மலை இது. இதை நாம் பாதுகாக்காவிட்டால் அழிந்து போகும் நிலை வந்துவிடும். வெடுக்குநாரி எங்கும் வீசட்டும் ஊர்க்காற்று வழியே.